ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல எரிபொருள் சிக்கனம் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எரிபொருள் சிக்கனம் கட்டுரை குறிப்பு சட்டகம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே என்ன டாபிக் எல்லாம் கொடுக்க போறோமோ நம்ம கட்டுரையில அந்த டாபிக் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணி குறிப்பு சட்டகம்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு கட்டுரைக்கான மார்க் கம்பல்சரி ஃபுல் மார்க்கா கொடுப்பாங்க. இதை நீங்க காம்படிஷனுக்கு எழுதுறதா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸாம்க்கு எழுதுறதா இருந்தாலும் சரி, ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு வேணும்னா கம்பல்சரி உங்களுக்கு குறிப்பு சட்டகம் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் டிரைவ் பண்ண போறோம், விரிவாக்கமா சொல்ல போறோமோ அந்த டாபிக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல எழுதிடணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், முன்னுரை, எரிபொருள் சிக்கனம், எரிபொருள் சிக்கனத்தின் பயன்பாடுகள், காரணம், முடிவுரை. முன்னுரை. நமது இந்திய நாட்டில் பல போர்கள் நடந்துள்ளன. அடுத்து உலக போர் என்று ஒன்று வந்தால் அது நீருக்குத்தான் மக்களே. அப்படி என்ன போராட்டம் ஒன்று கேட்கிறீர்களா? அது பெட்ரோல், டீசல், நிலக்கரி தட்டுப்பாட்டினால் ஏற்படும் போராட்டமாகத்தான் இருக்கும். மனிதருடைய வாழ்க்கையில் எரிபொருளானது மிகவும் முக்கியமான அங்கமாக மாறிவிட்டது. எரிபொருள் சிக்கனம். ஒவ்வொருவருடைய மனிதர் வாழ்க்கையிலும் மின்சாரம், சமையல் எரிவாயு, எரிபொருள் போன்ற நீர் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தினை கொண்டே வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. 24 மணி நேரமும் மனிதருக்கு எரிபொருளின் அவசியம் தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எரிபொருள் தயாரிப்பு நிலையை விட அதிக அளவு பயன்பாட்டில் உள்ளது. இதனால் உலகில் அதிகமாக மாசடைந்து சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறது. ஆண்டுதோறும் எரிபொருள் சிக்கனம் தேதியாக December 14 கடைபிடிக்கப்படுகிறது. எனவே எரிபொருளை அதிகமாக உபயோகிப்பதை தவிர்த்து சிக்கனமாக செலவழிக்க வேண்டும். எரிபொருள் சிக்கனத்தின் பயன்பாடுகள். எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் குறைவான அளவே மின் சக்தியில் எரியும் மின் விளக்குகள், சூரிய ஒளியில் எரியும் விளக்குகள் போன்றவற்றை பயன்படுத்தி வந்தால் எரிபொருள் சிக்கனத்திற்கு வழிவகுக்கும். நாம் சுவாசிக்கும் காற்றினில் அதிக அளவு மாசடைவதற்கு முக்கிய காரணம் அதிகமாக எரிபொருள் பயன்படுவதே. காரணம், நாம் சேமித்து வைத்துள்ள எரிசக்தி புதிய எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கு சமம். நாம் மின்சாரத்தில் 1 unit அளவு சேமித்தால் 2 unit அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம். எரிபொருளானது அதிக அளவு வெளியாகுவதற்கு முக்கிய காரணம் போக்குவரத்து நெரிசலும் கூட சொல்லலாம். நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலானது அதிகரித்து கொண்டேதான் போகிறது. அதனால் எரிபொருளை சேமிக்க போக்குவரத்து நெரிசலை குறைத்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். முடிவுரை. மின்சார ரயிலிலும் சாதாரணமான ரயிலிலும் அதிகமாக மின்சாரம் வீணாகிறது. இது போன்ற தவறினை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். எரிபொருளை நாம் சேகரித்தால் எதிர்கால சந்ததிகளுக்கு மிகவும் பயன்படும். வாகன ஓட்டிகள் அனைவருமே எரிபொருள் சிக்கனத்தை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது எஸ்ஏ டாபிக், லெட்டர் ரைட்டிங், கட்டுரை உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், உங்களுக்கு கண்டிப்பா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை. சீ யூ. டேக் கேர். காட் பிளஸ் யூ.